வெற்றிவேல் வீரவேல். இப்போ முந்தா நாள் பிரதமர் அவர்கள் திட்டங்கள் நிறைய நிறைவேற்றி கொடுத்து அதை தமிழகத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பேசிய நமது முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதாரம் மாத்திரம் இல்லை, சமூக நீதி, பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறது, பெண்களுக்கு சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிளஸ் டெவலப்மெண்டல் மெஷர்ஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் எடுத்திருக்காங்க முன்னெடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அது பிரயோஜனமானதா? அதாவது ஏற்கனவே அஇஅதிமுக அரசாங்கம் வந்து என்னெல்லாம் வச்சிருந்ததோ அதெல்லாம் தூர தூக்கி போட்டிருக்காங்க, அதுதான் அவங்க செஞ்ச சாதனைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பொருளாதாரம் பற்றி நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்களே நிறைய பேசியிருக்காங்க. இப்போ நான் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன். சமூக நீதி அப்படின்னு சொன்னாக்கா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இவங்களோட சமூக நீதி கோவில்களை இடிப்பது, பெண்களை அர்ச்சகராகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது, அப்புறம் ஒரு நரிக்குறவ பொண்ணுக்கு கோவிலில் ஏதோ சாப்பாடு மறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த இலவச உணவு வந்து பரிமாறப்பட்டது. அது இதில் வந்து இதெல்லாம் தான் ஜாதி மறுப்பு அப்படின்னு அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. இது தவிர நீட் தேர்வை ரத்து செய்யணும் ரத்து செய்யணும்னு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் அவங்கள பொறுத்த மட்டும் சமூக நீதி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சுதேசி தேசிய மாடல். அது என்ன அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே அவங்களுடைய திறமைன்னு ஒன்று இருக்கு, அதை பெஸ்டா யூஸ் பண்றதுக்கான சூழலை அமைத்து கொடுப்பது. அது வந்து சும்மா இந்த மாதிரி நீங்களே வந்து இத்தனை பர்சன்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை பெண்களுக்கு. அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் தான் அதிகாரம் செலுத்திட்டு இருக்காங்க. எப்பவுமே பொறுப்பு இல்லாத அதிகாரம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதிகாரம் இருக்கு ஆனா பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுவும் மோசமானது தான். இப்போ பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, என்ன அதிகாரம் இவங்க கொடுத்துருக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சின்ன பள்ளி குழந்தைங்க சிறுமிகள் கூட தண்ணியை போட்டுட்டு அரசு பஸ்ஸில் அலம்பல் பண்றது தான் நம்ம பார்த்தோம். அதுதான் இவங்க சொல்லக்கூடிய பெண்ணுக்கு அதிகாரம் அளித்தல் போல் இருக்கு. ஆண்கள் எல்லோரும் டாஸ்மாக்குக்கு அடிமையாக்கியாச்சு, அதனால அவங்க யாராலையுமே குடும்பத்தை வந்து நிர்வகிக்க முடியல. அப்போ அது அந்த சுமை பூரா பெண்ணுக்கு வந்திருக்கு. இந்த சுமையை வந்து அவங்களுக்கு தனியா சுமக்க வேண்டியது, அது வந்து இவங்க அரசாங்கத்துக்கு வந்து அதிகாரம் அளிச்ச மாதிரி இருக்கு போல் இருக்கு. மூணாவது வந்து இளம் விதவைகள். அந்தம்மா கனியம்மா சொன்னாங்க, பழைய ஆட்சியில வந்து நிறைய பேரு இளம் விதவைகள் இருக்காங்க, இப்ப என்னவோ எல்லாருமே ஒண்ணு நாடை விட்டு ஓட்டிட்டாங்களா இல்ல அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சுபிக்ஷமா வாழ்றாங்களான்னு எனக்கு தெரியல, அதை அந்த மாதிரி தான் சொல்லணும். இப்போ பெரிய போட்டிகளுக்கு தயார் செய்தல், பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படுதல், பெரிய அதிகாரம், பெரிய ஆளுமை, அதற்காக தயார்படுத்திக்கிறது தனிய, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. இது நீட் தேர்வை வந்து ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே கிடுகிடுன்னு பண்ணி நம்மளோட குழந்தைங்க, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பொன் குழந்தையா இருந்தாலும் சரி, நீட் தேர்வுல மிகப்பெரிய வெற்றிகளை சாதனைகளை செய்ய உதவி செய்வது மட்டுமே ஒரு அரசாங்கத்தோட வேலை. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நீட்டை எடுத்துருங்க என்ன சரி, இப்ப மாநில சர்க்கார் வேற இதெல்லாமோ எல்லாத்துக்குமே தான் நீங்க என்ட்ரன்ஸ் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையுமே எடுத்துடலாமா? அப்போ என்ட்ரன்ஸ்ன்னு ஒன்னே வேண்டாமா? எதுக்குமே நீங்க வந்து பரிசு வேண்டாம் பிங்கா எடுத்தாப்ல, இதெல்லாம் என்ன கூத்து? இப்போ நமக்கு வந்து அதுக்கு உதவி செய்யணும். நல்ல ஒரு அதிகாரத்துக்கு பெண்கள் வர்றதுக்கு ஒரு அரசாங்கம் உதவி செய்யணும். அதுதான் தேசிய மாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப குறைச்சலா பைசா செலவு இல்லாம சொல்ல போனா நல்ல தரமான கல்வி நவோதய பள்ளிகள் கொடுக்குது. ஆனா அதை தொடர்ந்து இங்க வர விடாம தடுக்கிறது தான் இவங்களோட திராவிட மாடல். அப்போ நம்ம வந்து இப்போ சுதேசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளால தற்சார்பு இந்தியான்னு முதல் நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாம எல்லாருமே பாடுபடணும். ஒரு அரசாங்கமும் அதை நோக்கியதான பயணமா இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா எதை எடுத்தாலும் இலவசங்களை கொடுக்கறது, இந்த மாதிரி சாப்பாடு போடுறது,
இது வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதில்ல, இதை வச்சு அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி அவங்க அதில் வந்து தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்படுத்திக்கிறாங்கன்னு தான் நான் சொல்வேன். ராதே ராதே. வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் வெறும் 55,000 மட்டுமே. 24 மணி நேரம் இலவச சப்போர்ட். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7401157369. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.